அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலகத் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மூலிகையின் ரகசியம் என்ற பெயர் வீடியோ பதிவு செய்து உங்களுக்கு மூலிகையின் ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த மூலிகையை பாருங்கள். இதன் மூலிகையின் பெயர் ஆராக்கீரை. மீண்டும் கூறுகிறேன், இந்த மூலிகையின் பெயர் ஆராக்கீரை. குளம், ஏரிகள் போன்ற குட்டைகள் போன்ற இடங்களில் மழைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது பார்ப்பதற்கு வல்லாரக்கீரை போன்றே இருக்கும், ஆனால் வல்லாரக்கீரை கிடையாது. அதே சமயத்தில் வல்லாரக்கீரைக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இந்த மூலிகையின் பயன் என்ன என்பதை தெளிவாக கூறுகிறேன். நன்றாக உற்று பாருங்கள். 4 இலைகள் கொண்ட மூலிகை, ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஒவ்வொரு செடியிலும் 4 மூலிகைகள், 4 இலைகள் கொண்ட மூலிகை இது. இதன் பயன் என்ன என்று பார்த்தால், கண் பார்வை கோளாறுகளை நீக்கக்கூடிய சிறப்பான ஒரு மூலிகை. பகலிலே நட்சத்திரம் பார்க்கக்கூடிய அளவிற்கு கண் பார்வையை திடமானதாகவும், பகலில் நட்சத்திரம் தெரியுமா என்று நிறைய பேர் கேட்பது உண்டு. உண்மையிலே இந்த மூலிகை 48 நாட்கள் உண்டு பத்தியத்துடன் உண்ணுவார்களே ஆனால் தினசரி உணவிற்கு முன்னும் இதை வதக்கியோ அல்லது பொரியல் போல் செய்தோ இல்லை பச்சையாகவோ உண்ண முடியும் என்றால் உண்டால் பகலிலே நிச்சயமாக நட்சத்திரம் தெரியும் வாய்ப்பு நிறைய உண்டு. கண் பார்வை கோளாறுகளை நீக்கி வளமான கண் பார்வையுடன் வளமாக வாழ்வதற்கு உகந்த மூலிகை இந்த ஆராக்கீரை என்னும் மூலிகை. அது மட்டுமல்ல, கண்ணில் ஏற்படக்கூடிய சில புரை போன்ற நோய்களும் போக்கக்கூடிய மூலிகையாக இந்த மூலிகை பயன்படுகிறது. இந்த மூலிகை பயன்படுத்தும் பொழுது கூடவே மிளகையும் சேர்த்து பயன்படுத்துவதால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஷேர் செய்வதால் மட்டுமே எங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். மீண்டும் மீண்டும் புதிய புதிய மூலிகைகளும் உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்படும். சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். இந்த மூலிகை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமே ஆனால் எங்களுக்கு தொலைபேசியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் 9677578213 என்பதாகும். மீண்டும் கூறுகிறேன், தொலைபேசி எண் 9677578213 என்பதாகும். மூலிகையும் மூலிகை சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போது நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொண்டு கேட்பீர்கள் ஆனால் தெள்ள தெளிவுடன் பதிலளிக்கப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.